இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பாஜகவினர் முற்றுகை, தடுப்பு கட்டங்களை மீறியதால் பதற்றம். மத கலவரத்தை உருவாக்கவே வேல் யாத்திரை, முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு. 10ஆம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கு 20% கூடுதல் மதிப்பெண் வழங்க வேண்டும், முதல்வரிடம் மாணவர் கூட்டமைப்பினர் மனு. வக்பு வாரியத்தின் கேட்டை இழுத்து மூடி அதிமுகவினர் போராட்டம், போலீசாருடன் வாக்குவாதம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பாஜகவினர் தடுப்பு கட்டைகளை மீறி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை இளைஞர்களை கொண்டு நிரப்ப கோரி 200க்கும் மேற்பட்ட பாஜக இளைஞர் அணியினர் எல்லைப்பிள்ளை சாவடியில் இருந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நோக்கி மலர்வளையம் வைக்க ஊர்வலமாக வந்தனர். வேலைவாய்ப்பு அலுவலகம் அருகே பேரணி வந்த பொழுது போலீசார் தடுப்புகளை போட்டு தடுத்து நிறுத்தினர். ஆனால் தடுப்புகளை மீறி முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் லேசான தடியடி நடத்தி கலைக்க முயற்சித்தனர். இதனால் இரு தரப்பினருக்கிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. சிறிது நேரம் பரபரப்பும் ஏற்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் காவலரின் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி கலைந்து சென்றனர். முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாமிநாதன், புதுச்சேரியில் வேலையின்மை காரணமாக கொலை மற்றும் கஞ்சா விற்பனை போன்ற தவறான செயல்களில் இளைஞர்கள் ஈடுபட்டு வருவதாகவும், முதலமைச்சர் நாராயணசாமி என சாமி பெயர் வைத்துக் கொண்டு இந்து கலாச்சாரத்திற்கு எதிராக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டினார். மேலும் வேல் யாத்திரை ஊர்வலத்தால் எந்த மத கலவரமும் நடைபெறாது என்றும், ஓட்டு வாங்கி அரசியலை திமுக கூட்டணி கட்சியினர் செய்து வருகின்றனர் என்றார். மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் பினாமி முதலமைச்சராக நாராயணசாமி செயல்படுகிறார் என்றார். வேல் யாத்திரையின் நோக்கமே மத கலவரத்தை உருவாக்குவதுதான் என முதல்வர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு நோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நடைபெற்றது. மணிமேகலை அரசு பள்ளியில் இருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை முதலமைச்சர் நாராயணசாமி, சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் ஏராளமான மாணவிகள் கையில் பதாதைகளை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை வழங்கியும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி, டெங்குவை கட்டுப்படுத்தவும் பருவமழையை எதிர்கொள்ள அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வேல் யாத்திரை குறித்து கருத்து தெரிவித்த அவர், புதுச்சேரி மாநிலம் அமைதியான மாநிலம் என்றும், அனைத்து மதத்திற்கும் முன்னுரிமை அளிக்கும் மாநிலம் என்றும், மத கோட்பாடுகளை கடைபிடிப்பது யாருக்கும் பிரச்சனை கிடையாது என்றும், ஆனால் அது மத கலவரமாக வரக்கூடாது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெறும் வேல் யாத்திரையின் நோக்கமே மத கலவரத்தை உருவாக்குவதுதான் எனவும், புதுச்சேரியில் எந்தவிதமான மத கலவரத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என கூறினார். தனித்தேர்வு எழுதி தோல்வியடைந்த மாணவர்களுக்கு 20% கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கி தேர்ச்சி பெற செய்ய வேண்டும் என முதல்வரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணத்தால் 10ஆம் வகுப்பு தனித்தேர்வு எழுதிய மாணவர்களில் 80% பேர் தோல்வியடைந்துள்ளனர். இதனால் இவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் கொரோனா காரணம் காட்டி 20% கூடுதல் மதிப்பெண் அளித்து வெற்றி பெற செய்ய வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் முதலமைச்சர் நாராயணசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. கோரிக்கை மனுவில் துணை தேர்வு நடத்த வேண்டும், இல்லையெனில் நடந்த தேர்வை ரத்து செய்து அனைவரும் வெற்றி பெற்றதாக அறிக்கை வெளியிட தமிழக முதல்வர் மற்றும் தமிழக கல்வித்துறை அமைச்சருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தது. மேலும் இந்நிகழ்ச்சியில் விசிசி நாகராஜன், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வக்பு வாரியத்தை இழுத்து பூட்டி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. முஸ்லிம் சமுதாய மக்களின் நலனுக்காக அனைத்து மாநிலங்களிலும் வக்பு போர்டு செயல்பட்டு வருகின்றது.
மாநில அரசால் அமைக்கப்படும் இந்த வக்பு போர்டு 5 ஆண்டு காலம் செயல்படும். அதன் பிறகு ஆட்சி அமைக்கப்பட்டு அதன் உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள். ஆனால் புதுச்சேரியில் வக்பு போர்டின் ஆயுட்காலம் முடிந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்தும் அரசு அதற்கான உறுப்பினர்களை நியமிக்காததால் வக்பு போர்டு செயல்படாமல் உள்ளது. இதனால் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்கள் கிடைக்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரியில் உள்ள வக்பு போர்டருக்கு உறுப்பினர்களை நியமனம் செய்து அதனை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வலியுறுத்தி அதிமுக சார்பில் முதல்வர், துணைநிலை ஆளுநர் ஆகியோரை சந்தித்து பலமுறை கடிதம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை இதற்கான எவ்வித நடவடிக்கையும் ஆளும் அரசு எடுக்கவில்லை. இதனை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், வையாபுரி மணிகண்டன், அசானா ஆகியோர் முஸ்லிம் சமுதாய மக்களுடன் சேர்ந்து வக்பு வாரிய கதவினை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் வக்பு போர்டு உறுப்பினர்களை நியமிக்காத அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். மனநூலை விளக்கும் கருத்து பரப்பு நிகழ்ச்சி சேதராப்பட்டில் நடைபெற்றது. புதுச்சேரி தமிழகம் எங்கும் கிராமங்கள் தோறும் மகளிர் எழுச்சி, மக்கள் மீட்சி, மனுநூலை விளக்கும் கருத்து பரப்பு இயக்கம் என்கிற தலைப்பில் பொதுமக்களை சந்தித்து மனுநூலின் வெண்பகளை பற்றி உள்ளதை துண்டறிக்கையில் அச்சிட்டு கிராமங்கள் தோறும் வழங்க வேண்டும் என எமது தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இன்று 5/11/2020 மாலை 5:30 மணியளவில் ஒசுடு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சேதராப்பட்டு தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் மனநூலை விளக்கும் கருத்து பரப்பு இயக்கத்தின் துண்டறிக்கைகளை பொதுமக்களிடத்தில் வழங்கும் நிகழ்வை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சு பாவனன் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் மாநில நிர்வாகிகள் அன்பரசன், திருமாவன், சத்தியமூர்த்தி, பாபு, கௌதம பாஸ்கர், உசுறு தொகுதி நிர்வாகிகள் திருமா நம்பி, செல்வகவி, இளையவளவன், வில்லாளன், வீரப்பன், ராவணன், செல்வ பாஸ்கர் மற்றும் முகாம் நிர்வாகிகள் சேதராப்பட்டு தவமணி, தமிழ், செல்வகுமார், ஜான், துத்திப்பட்டு ஆனந்த்ராஜ், சரத்குமார், தமிழ் சோலை, அவினாஷ் உள்ளிட்ட தோழர்கள் பங்கேற்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுறேன். என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு, எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்பின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் நன்றி சொல்லணும். சர்ச்சிட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃபியூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூபினோட அம்மா. என் பொண்ணு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாள். இங்கே விசிசியில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் தேர்ட் வந்தாள். சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. அரும்பார்த்தபுரத்தில் ஸ்ரீதேவி டெக்ஸ் புதிய துணிக்கடை திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அருமார்த்தம்புர பகுதியில் புதியதாக துவங்கப்பட்ட ஸ்ரீதேவி டெக்ஸ் நிறுவனத்தின் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ், நிறுவனத்தின் உரிமையாளர், மேலாளர், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவையொட்டி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதியம் மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து அரசு துறைகளிலும் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனம் இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்புவதில் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது.
தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க இளைஞரணி ஆலோசனை கூட்டம் அதன் தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு இளைஞரணி தலைவர் கப்ரியேல் முன்னிலை வகித்தார். இதில் மாநில பொதுச் செயலாளர் செல்வகுமார், துணைத் தலைவர் பாஸ்கர், ஒருங்கிணைப்பாளர் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டு தற்போது புதுச்சேரியில் நடைபெறும் அரசியல் சூழல் குறித்தும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இளைஞரணி தலைவர் கப்ரியேல் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் அனைத்து தொகுதி தலைவர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா கண்ட கப்ரியேலுக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். இதில் ஏராளமான தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லோக் ஜன சக்தி சார்பில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜ் சாலையில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் லோக் ஜன சக்தி கட்சி சார்பில் நினைவஞ்சலி கூட்டம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது. இதில் லோக் ஜனசக்தி கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தலைமை தாங்கினார். மாநில செயலாளர் முரளிதரன் வரவேற்புரையாற்றினார். லோக் ஜனசக்தி கட்சியின் தேசிய செயலாளரும் புதுவை மாநில மேற்பார்வையாளருமான தேவ மனோகரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மறைந்த தலித் சேனா நிறுவனரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராம்விலாஸ் பாஸ்வான் உருவப்படத்தை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து லோக் ஜனசக்தி கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரள மாநில இரட்டையர் நலசங்க பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் நடந்த தமிழக, புதுச்சேரி, கேரளா மாநில இரட்டை நலசங்கத்தினர் செயற்குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. சங்க தலைவர் வைத்திலிங்கம் தலைமை ஏற்க தேசிய இளைஞரணி தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி சிறப்புரையாற்றினார். சென்னையில் உள்ள ஓமந்தூர் அரசு மருத்துவமனையை ஓமந்தூர் ராமசாமி ரெட்டி மருத்துவமனை என மாற்ற வேண்டும். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் சிலை வைக்க வேண்டும். ஓமந்தூர் ராமசாமி மற்றும் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் வெங்கடசுபா ரெட்டியார் ஆகியோர் உருவப்படத்தை டெல்லி பாராளுமன்றத்தில் வைக்க வேண்டும். 6 மாநிலங்களை ஒருங்கிணைத்து மார்ச் மாதம் மதுரையில் மாநாடு நடத்துவது என்பது போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தேசிய இளைஞரணி தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி தெரிவித்தார். தனியார் வங்கி மீது வழக்கு பதிவு செய்ய புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் வசித்து வருபவர் வழக்கறிஞர் தர்மலிங்கம் கடந்த 2019ஆம் ஆண்டு HDFC தனியார் வங்கியில் 2 சக்கர வாகனத்திற்கு கடன் பெற்று வாகனம் வாங்கியுள்ளார். ஆனால் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சரிவர கடன் திருப்பி செலுத்தவில்லை. இது குறித்து வங்கிக்கு நேரில் சென்று தவணை தொகையை காலதாமதமாகிவிட்டதாகவும் திருப்பி முழுமையாக செலுத்தி விடுவதாகவும் உறுதியளித்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த வங்கி மேலாளர் ராமலிங்கம் அவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த 2 சக்கர வாகனத்தை எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி எடுத்து சென்றுள்ளார். இது அறியாமல் வண்டி காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வந்த வழக்கறிஞர் தர்மலிங்கம் புகாரை தவளக்குப்பம் காவல்துறையினர் ஏற்க மறுத்தனர். வண்டி வங்கி மூலம் எடுத்து செல்லப்பட்டதாக காவல்துறையினர் கூறியதன் பேரில் வங்கியிடம் பலமுறை வாகனத்தை திருப்பி தர கோரி கேட்டிருந்தார். ஆனாலும் வங்கி நிர்வாகம் அவற்றை கொடுக்க மறுத்துள்ளது. இதனால் புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் HDFC வங்கி மீது, அதன் மேலாளர் முகிலன் மற்றும் கலெக்ஷன் பிரதிநிதி மீதும் FIR போட கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதி வங்கி மீது, வங்கி மேலாளர் முகிலன் மற்றும் கலெக்டர் மீது FIR பதிவு செய்து விசாரணை செய்ய தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தவளக்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இச்சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பாஜகவினர் முற்றுகை, தடுப்பு கட்டைகளை மீறியதால் பதற்றம், மத கலவரத்தை உருவாக்கவே வேல் யாத்திரை, முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு குற்றச்சாட்டு, 10ஆம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கு 20% கூடுதல் மதிப்பெண் வழங்க வேண்டும், முதல்வரிடம் மாணவர் கூட்டமைப்பினர் மனு, வக்பு வாரியத்தின் கேட்டை இழுத்து மூடி அதிமுகவினர் போராட்டம், போலீசாருடன் வாக்குவாதம்,
இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.